ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி ப்ரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வேப்பம்பூ காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தாளிக்கை, கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் வெல்லம், வேப்பம்பூ நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துருக்கேன், கல்லுப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தாளிக்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன், மூணு வெங்காயம், நாலு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடியட்டும், அப்புறம் சீரகம் ஆட் பண்ணலாம். கடுகு வெடியுது, இப்போது சீரகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு குட்டி ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் காரக்குழம்புல போட்டாலே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு ஆட் பண்ணுறேன். பூண்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். பொதுவாக காரக்குழம்புலாம் நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். மிளகாய் பொடி, கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேப்பம்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க வேப்பம்பூ. இப்போ நான் வெல்லம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். வேப்பம்பூ நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டால் சூப்பரான வேப்பம்பூ காரக்குழம்பு ரெடி. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது மண் சட்டின்றதுனால கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்ருக்கோம். நான் காட்டுறேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தேவி ப்ரஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.